نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய பெருநாளில் இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருக்குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிற ஒரு இடத்தில் அவர்களை பற்றிய சிறப்புத்தன்மைகளை கூறுகிற போது இப்படி சொல்லுகிறான், யுஹில்லு லஹுமுத் தொய்யிபாதி வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவைகளையெல்லாம் ஹலாலாக்கி தந்தார்கள், மானக்கேடான அசிங்கமானவற்றையெல்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். தீனுல் இஸ்லாமினுடைய உயர்ந்த சிறப்பிற்குரிய அம்சம் என்னவென்றால், இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவைகள் அனைத்தும் அழகானவை, தடுக்கப்பட்டவைகள் அனைத்தும் அசிங்கமானவை. நீங்கள் மார்க்கத்தில் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு தடவை யோசித்து பார்த்தால் புரியும். வட்டியாகட்டும், விபச்சாரமாகட்டும், சூதுவாகட்டும், கொலையாகட்டும், கொள்ளையாகட்டும், எல்லாவற்றிலும் இவைகள் எல்லாமே அசிங்கமானவைகள், எனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அழகானவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் எல்லாம் வல்ல இறைவன் மதுவையும் அதோடு ஒட்டி போதை தரக்கூடிய எல்லாவற்றையும் இறைவன் தடை செய்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் அவைகள் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், மனிதன் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் இந்த குற்றங்களினால் உருவாகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வலா துல்குபி ஐதீக்கும் இலத்த ஹிலுகதி, நீங்கள் உங்களுடைய கரங்களை நாசத்திலே போட்டுவிட வேண்டாம் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. மனிதனுக்கு எதுவெல்லாம் தீங்கிழைக்குமோ அவைகளில் உங்கள் கரங்களை போட்டுவிட வேண்டாம் என்பது இதன் பொருள். இந்த மார்க்கம் தன்னுடைய எல்லா நிலைகளிலும், எல்லா சட்டங்களிலும், எல்லா வாழ்வியல் தன்மைகளை எடுத்து கூறும் போதும் மார்க்க பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, பொருள் பாதுகாப்பு, அறிவு பாதுகாப்பு, வம்சம் பரம்பரை பாதுகாப்பு என்று ஐந்து வகையான பாதுகாப்புகளை உள்ளடக்கியதுதான் மார்க்க சட்டங்கள் அனைத்தும். மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் பொருளாதாரத்தை பாதிக்கும், மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் அறிவை பாதிக்கும், உன் உயிரை பாதிக்கும், உன் வம்சத்திற்கும் கேடு ஏற்படுத்தும் என்று இந்த ஐந்து விதமான பாதுகாப்புகளுக்கு எதுவெல்லாம் ஊர் விளைவிக்குமோ அவைகளையெல்லாம் இந்த மார்க்கம் தடுத்திருக்கிறது. அந்த வரிசையில் மது, மது மட்டுமல்ல, மதுவோடு சேர்ந்து போதை தரும் எல்லாம் ஹராம். அது சாராயமானாலும், கல்லானாலும், பிராந்தியானாலும், பீரானாலும், கஞ்சாவானாலும், அஃபினானாலும், இன்னமும் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். போதை ஏற்படுத்தக்கூடியது மதுவிலே இருந்து இன்றைக்கு அதிக பயன்பாட்டிலே இருக்கின்ற கஞ்சா பான் மசாலாக்கள் வரைக்கும் அத்தனையும் இவைகளிலே அடக்கம். இவைகளெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நஹா அன் குல்லி முஸ்கிரின் வ முஃபத்தரின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்கிர் முஃபத்தர், போதை தரும் எல்லாவற்றையும் தடுத்தார்கள். மனித அருவை மழுங்கடித்து அவனை சோம்பலிலே ஒரு விதமான மிதப்பு தன்மையிலே கொண்டு வந்து விடுகிற அத்தனை வஸ்துக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அது கொஞ்சமானாலும் தடைதான், கூடுதலானாலும் தடைதான். திருமதி ஷெரீஃபில் வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை தரும் வஸ்துக்களை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது, கலீலுஹு வ கதீருஹு ஹராம், அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஹராம் என்கிறார்கள். இந்த வரிசையில் இன்றைக்கு நாம் மதுவை பற்றி நிறைய நேரங்களிலே பேசியிருக்கிறோம், செவிமடுத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கிடையில்,
தமிழகத்தினுடைய முஸ்லீம் இளைஞர்களுக்கிடையில் சொல்லுவதற்கே வருத்தமாக இருக்கிற செய்தி, கஞ்சா பயன்பாடு மிக அதிகமாக இருக்கிறது. இதுபோன்ற போதை தரும் வஸ்துக்களை வைப்பது ஹராம், உபயோகிப்பது ஹராம், அன்பளிப்பாக கொடுப்பது ஹராம், விற்பனை செய்வது ஹராம், ஏன் இது போன்றவற்றில் வேலை பார்ப்பதும் ஹராம். எப்படி மதுவிலே 10 வகையாக அதற்கு உடன்படுகிற எல்லாரின் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும் என்று நபிமொழி இருக்கிறதோ, அது போதை வஸ்துக்கள் அத்தனைக்கும் பொருந்தும். ஒரு முஸ்லிம் அவன் கண்ணியமானவன், அவன் வாழ்க்கை கண்ணியமானது, வார்த்தை கண்ணியமானது, அவன் நடை உடை பாவனை அனைத்தும் கண்ணியமானது. ஒரு முஸ்லிம் இதுபோன்ற மானக்கேடானவற்றில் கை வைக்க மாட்டான் என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடுகளினுடைய யதார்த்தமான அம்சம். சஹாபாக்களின் வரலாறுகளை வாசிக்கிற போது புரியும், மது தடை செய்யப்படாத காலத்தில், மது அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில், மது ஒரு சமூக அந்தஸ்தாக கருதப்பட்டிருந்த ஒரு காலத்திலே கூட, இஸ்லாத்தில் சேருவதற்கு முன்னாலேயே பல சஹாபாக்கள் மதுவை தொட்டதில்லை, போதை தரும் எதையும் அவர்கள் உட்கொண்டதில்லை என்கிற வரலாற்றை பார்க்கிற போது, ஷரியத்து வந்த பின்னால் மார்க்க சட்டமாக இவைகள் தடை என்று சொல்வதற்கு பின்னாலும் கூட இவைகளை பயன்படுத்துகிறவர்களை, குறிப்பாக இளைஞர்களை என்னவென்று சொல்லுவது? ஹனபி மதுகபினுடைய மிக முக்கியமான ஃபத்வா கிதாபுகளில் ஒன்றான ஹாஷியா இப்னு ஆபிதீனிலே பதிவாக இருக்கிறது, யஹ்ருமு அக்லுல் ஹஷீஷி வல் அஃபியூன், கஞ்சா பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்லி தெளிவான ஃபத்வா இருக்கிறது. மார்க்கமேதை இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய அல் கவாயித் என்கிற நூலிலே எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள், கஞ்சாவை பயன்படுத்துபவர்கள், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பரவலாக்குபவர்களை தண்டிக்கிற விதமாக அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க வேண்டும், குற்றவியல் தண்டனை நிறைவேற்ற வேண்டும், சவுக்கடிகள் கசையடிகள் தரப்பட வேண்டும், அத்தோடு அவர்களை நாடு கடத்த வேண்டும். அதாவது சமூகம் ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் இவன் நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று எழுதுகிறார்கள் என்றால், இன்றைக்கு சர்வ சாதாரணமான கஞ்சா புழக்கத்தை குறித்து நாம் கவலையோடு யோசிக்க வேண்டியது இருக்கிறது. சமீப காலங்களில் ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்திகள், விற்பவனும் முஸ்லீமாக காட்டப்படுகிறான், வாங்குபவனும் முஸ்லீமாக காட்டப்படுகிறான். உண்மை அல்லாஹுவுக்கு தெரியும், ஆனால் ஒருவேளை இது உண்மையானால் ஒரு முஸ்லீம் எப்படி இந்த போதைப் பொருளை விற்கிறான், ஒரு முஸ்லீம் இந்த போதைப் பொருளை எப்படி வாங்குகிறான், சப்ளையர்களில் இருந்து, கடத்தி கொண்டு வருபவர்களில் இருந்து, பயிரிடுபவர்களில் இருந்து, அதை கொண்டு போய் வாடிக்கையாளர்களிடத்தில், குறிப்பாக இளைஞர்களின் கையில் இந்த போதை நாசமாக்கிற வஸ்துவை கொண்டு போய் சேர்க்கிறவரை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால், இது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட கேவலம் அல்லவா? இது நாளுக்கு நாள் பரவி கொண்டு வருகிறது. குர்ஆனுடைய அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்ப்பணங்களை சொல்லுவதென்று தெரியவில்லை. கோடிக்கணக்கான வார்த்தைகள் கொட்டி தீர்த்தாலும் குர்ஆனின் ஒற்றை வார்த்தை போல் வராது. குர்ஆன் போதை வஸ்துக்களை பேசுகிற ஒரு இடத்தில் என்ன அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான், யுரீது ஷைத்தான் யூகிஅ பைனக்குமுல் அதாவத வல் பக்தா, விரோதத்தையும் பகையையும் இது கொண்டு வரும் என்கிறான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, மது குடிக்கிற போது அல்லது கஞ்சா குடிக்கிற போது வேறு ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்துகிற போது, போதை ஏறும், உடலுக்கு கேடு விளைவிக்கும், உடல் நாசமாகிவிடும் என்று மருத்துவ ரீதியாக பேசுவார்கள். ஆனால் குர்ஆன் பேசுகிறது, பகமையும் விரோதமும் உங்களை அது ஆழ்த்தும். ஷைத்தான் பகமையையும் விரோதத்தையும் இதன் மூலம், போதைப் பொருட்கள் மூலம் கொண்டு வருகிறான் என்று குர்ஆன் பேசுவதை பார்க்கிற போது, இன்றைக்கு கஞ்சா போன்றவற்றினால் ஏற்படுகிற படுகொலைகளை பார்க்கிறோம். அல் அதாவது வல் பக்தா, விரோதமும் பகமைத்தனமும் முத்தி போய் படுகொலையிலே வந்திருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே தமிழகத்தினுடைய வந்தவாசியில் ஒரு கஞ்சா விற்பனையினுடைய தகராறில், கஞ்சாவினால் அதை காட்டி கொடுத்த பேரில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். சமீபத்தில் கடந்த வாரத்தில் நாம் வாணியம்பாடியிலே ஒரு தந்தை அவனுடைய 7 வயது பையனுக்கு முன்னாலே கோரமாக பப்ளிக்கில் ஒரு மகரிபு தொழுகைக்கு பின்னாலே வெட்டி கொல்லப்படுகிறார். பின்னணியை விசாரிக்கிற ஊடகங்கள் சொல்லுகிறது, கஞ்சா விற்பனையை கண்டித்ததாலும், அது குறித்து காவல்துறைக்கு இவர் தகவல் கொடுத்தார் என்று எதிர்த்தரப்பு நம்பியதாலும்,
அதுவும் கொலை என்றால் வெறுமனே உயிர் போக வைக்கிற கொலை அல்ல. ஆத்திரத்தினுடைய உச்சகட்ட அளவு குர்ஆன் சொல்லுவது போல எந்த அளவிற்கு என்றால் தலையை தனியாக வெட்டி எடுத்து விட்டு போகிற கோரப்படுகொலையிலே கொண்டு வந்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த செய்தியிலே இருந்து அதன் ரணங்கரிலே இருந்து இன்னும் ஜீரணிக்க முடியாமல் வெளியே வராத சூழ்நிலையிலேயே இப்போது சாத்தான் குளத்தில் மீண்டும் ஒரு முறை இன்னொரு முஸ்லிம் இதே கஞ்சா வியாபாரத்தினுடைய முன் விரோதத்தால் கொல்லப்படுகிறார். இப்போ வந்தவாசியிலேயும் கஞ்சா பின்னணியிலே படுகொலை, வாணியம்பாடியிலேயும் கஞ்சா பின்னணியிலே படுகொலை, சாத்தான்குளத்திலும் கஞ்சா பின்னணியிலே படுகொலை. ஆனால் அதிர்ச்சிகரமாக தகவல்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தமிழகத்தில் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகிற அத்தனை ஊர்களிலும் கஞ்சா பயன்பாடு அதிகமாக இருக்கிறது என்பது கேலிக்குரியது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சம். தமிழகத்தில் இதனுடைய பயன்பாடு பெருகி இருக்கிறது. காவல்துறை கண்டுகொள்ளவில்லையா, அல்லது உடன்படுகிறார்களா, அல்லது கண்டிப்பதாய் போலியாய் தெரிவிக்கிறார்களா தெரியவில்லை. பள்ளிக்கூடங்களின் வாசல்களிலும் கல்லூரி வாசல்களிலும் விற்பதாய், 9ஆம் வகுப்பிலே இருந்து கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் வரை இதை பயன்படுத்துவதாக டன் கணக்கில் இதை கொண்டு வந்து சப்ளையில் விடக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையின் தோல்வியாகத்தானே சொல்ல முடியும், உளவுத்துறையினுடைய உறக்கமாகத்தானே இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய அளவில் சமுதாயம் விழிப்புணர்வு வர வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். அன்பிற்குரியவர்களே, ஒரு 6 வருஷத்திற்கு முன்னால் 2014 தமிழ்நாட்டினுடைய கஞ்சா பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 600,000 பேர். இன்னைக்கு 2021 3 கோடி பேர். 600,000 எங்கே, 3 கோடி எங்கே? எத்தனை சதவீதம் கஞ்சா பயன்பாடு அதிகரித்திருக்கிறது என்று பார்த்தால், சரி ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கிற செயல் என்றாலும் கூட முஸ்லிம் சமுதாயத்தில், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்களிடத்தில், அதிலும் குறிப்பாய் அடர்த்தியாய் முஸ்லிம்கள் வாழுகிற, இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற தமிழக பகுதிகளில் கஞ்சாவினுடைய நடமாட்டமும் போக்கும் அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு மிகப்பெரிய சமுதாய அவமானத்திற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்க வேண்டும். இளைஞர்கள் அவற்றின் மூலம், கஞ்சாவின் மூலம் உடலை கெடுத்து கொள்வது, ஆண்மையை கெடுத்து கொள்ளுவது, இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்தில் வெகு தூரம் அவர்கள் தூரமாகி போவது, இவைகளெல்லாம் இந்த பெருங்கேட்டின் விளைவாக ஏற்படுகிறது என்றால் இந்த தீய விளைவை தடுக்க வேண்டிய அவசியம் ஒரு போர்க்கால நடவடிக்கை இன்றைக்கு தேவை. அதை எல்லா ஜமாத்துகளும் செய்தாக வேண்டும், எல்லா உலமாக்களும் செய்தாக வேண்டும். மார்க்க மேம்பாட்டில், சமூக அக்கறையில் யாரெல்லாம் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் கடமை. தயவு செய்து இளைஞர்களை மீட்டெடுங்கள். அந்த இளைஞர்களுக்கு தனியாக பயிற்சிகளை, பட்டறைகளை, வகுப்புகளை நடத்துங்கள். கொஞ்சமேனும் அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி ஆன்மீக உணர்வுகளோடு அச்சத்தை ஊட்டி மனம் திருத்தாத வரை இதுபோன்ற கஞ்சாக்கரிலே இருந்து மீள முடியாது. தொடர்ந்து கஞ்சாவும் படுகொலைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையனவாய் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பது வேதனைக்குரிய செயல். தயவு செய்து இளைஞர்களை, இளம் பெண்களை தங்கள் வீட்டிலே வைத்திருக்கிற, பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கிற பெற்றோர்களை பார்த்து அன்பு வேண்டுகோளாய் சொல்லுகிறோம், தயவு செய்து உங்கள் இளவல்களின் நடவடிக்கைகளை கண்காணியுங்கள். வெறுமனே அவர்களுடைய மொபைல் போனின் தரவுகளை பார்ப்பது மட்டுமல்ல, அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் சற்றேனும் கவனம் செலுத்துங்கள். காரணம், கல்லூரி வாசல் வரை வந்து கஞ்சா பொட்டணம் தரப்படுகிற போது லேசான சபலம் ஏற்பட்டு இளைஞர்கள் வழிதவறிவிட்டால் ஒட்டுமொத்தமாக அவர்களின் குடும்பமும் சமுதாயமும் நாளை நடுத்தருவில் நின்று அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை, காலத்தின் அவசியத்தை கருதி, இன்றைய காலத்தினுடைய கோலத்தை கருதி நாம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கொடுமை என்னவென்றால், நேரடி விற்பனைகளை தாண்டி ஆன்லைன்கள் மூலமாகவும் கஞ்சா விற்கப்படுவதை தெரிந்து இப்போது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாய் சொல்லியிருக்கிறது. வருங்காலம் இதுபோன்ற போதைப் பொருள்களின் பிடியிலே மட்டும் இளைஞர்கள் சிக்கிக் கொண்டால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அவப்பெயராகிவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் சமுதாயத்து இளவல்களை, இளைஞர்களை, வாலிப பெண்களை, படிக்கிற மாணவர்களை, கல்லூரி இளைஞர்களை அல்லாஹ் இதுபோன்ற சீர்கேடுகளிலே இருந்து பாதுகாத்து வைப்பானாக. ஆமீன். வாஆஹிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.